வாயு பிரச்சனையை போக்கக்கூடிய சில அருமையான வீட்டு வைத்தியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த காணொளியை பார்க்க வந்த அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். வாயு பிரச்சனை பாத்தீங்கன்னா நிறைய பேர் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும்னா, வாந்தி வரும், அடி வயிற்றுல வலி இருக்கும், நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும், வயிற்றுல ஒரு விதமான அமிலம் சுரக்கும். இந்த வாயு பிரச்சனையை போக்கக்கூடிய சில எளிமையான வீட்டு வைத்தியங்களை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுக்கு வாயு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், கொஞ்சமா ஓமத்தை எடுத்துக்குங்க, கொஞ்சம் உப்பையும் சேர்த்துக்குங்க, இதை வாயில போட்டு நல்லா மெல்லுங்க, கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை குடிங்க. உங்களுக்கு இப்படி சாப்பிடறதுக்கு பிடிக்கலன்னா ஒரு டம்ளர் தண்ணியில ஓமத்தை கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து குடிக்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். வாயு பிரச்சனையை போக்குறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, ஒரு டம்ளர் தண்ணியை அடுப்புல வச்சு சூடுபடுத்துங்க, அதுல பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் எடுத்து போட்டுக்குங்க, இதை நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வடிகட்டிக்குங்க. இப்ப இதுல ஒரு அரை மூடி எலுமிச்சை சாறை புழிஞ்சுக்குங்க. இப்ப தேவையான அளவுக்கு உப்பையும் இதுல சேர்த்துக்குங்க. இந்த பானத்தை நீங்க எடுத்து குடிக்க வேண்டியதுதான். இதுவும் பாத்தீங்கன்னா வாயு பிரச்சனையை போக்கக்கூடியதுதான். கடுமையான வாயு பிரச்சனை உள்ளவங்க இப்ப சொல்ல போற பானத்தை குடிச்சா நல்ல பலன் கிடைக்கும். இதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு டம்ளர் தண்ணியை விடுங்க. இப்ப அதுல ஒரு ஸ்பூன் தனியம், அதாவது கொத்தமல்லி விதைகளை போட்டுக்குங்க. அடுத்ததா ஒரு ஸ்பூன் ஜீரகத்தையும் இதுல சேர்த்துக்குங்க. இப்ப அஞ்சு மிளகை இதுல சேர்த்துக்குங்க. மஞ்சள் ஒரு சிட்டிகை அளவுக்கு இந்த கொதிக்கிற தண்ணியில சேர்த்துக்குங்க. இதுல போட்டிருக்கிற எல்லாமே வாயுவை போக்கக்கூடியது. இந்த ஒரு டம்ளர் தண்ணி கொதிச்சு முக்கால் டம்ளர் ஆகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. பொதுவா வாயு பிரச்சனை ஆரோக்கியம் இல்லாத உணவு பழக்கம், புகை பிடிக்கிறது, மது குடிக்கிறது, வலி நிவாரணி மாத்திரைகளை அதிகமா சாப்பிடுறது, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கிறது, இதனாலதான் ஏற்படும். இத பாருங்க, கொதிச்சு முக்கால் டம்ளர் அளவுக்கு ஆயிடுச்சு. இது கொஞ்சம் சூடு ஆறினவுன்னு இதை வடிகட்டிக்குங்க. கடைசியா தேவையான அளவு உப்பையும் இதுல சேர்த்துக்குங்க. இப்ப இதை குடிக்க வேண்டியதுதான். இது பாத்தீங்கன்னா வயிற்றுல தேங்கி இருக்கிற வாயுவை உடனே வெளியேற்றும், வயிறும் சுத்தமாயிடும், செரிமான பிரச்சனையும் நீங்கும். உங்களுக்கு வாயு பிரச்சனை இருந்ததுன்னு வச்சுங்களேன், நீங்க இந்த பானத்தை நீங்க உணவு சாப்பிட்டதுக்கு அப்புறமோ இல்ல முன்னரோ எப்ப வேணாலும் இதை குடிக்கலாம், நல்ல பலன் கொடுக்கும். நீங்க தொடர்ந்து இது போன்ற பயனுள்ள மருத்துவ தகவல்களை பெற எங்களுடைய இன்ஸ்டாகிராம், முகநூல் பக்கம், யூடியூப் சேனல் இங்கெல்லாம் இணைந்திருங்க. இந்த காணொலியை முழுமையா பார்த்ததுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க விருப்பத்தை தெரிவிங்க. உங்க நண்பர்களுக்கும் இந்த காணொலியை பகிருங்க. இந்த காணொலி பத்தின கருத்துக்களை கீழே பதிவிடுங்க. நீங்க எங்க சேனலுக்கு புதியவரா இருந்தா காணொலிக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனையும் அதுக்கு பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலையும் அழுத்துங்க. அப்பதான் எங்களுடைய அடுத்தடுத்த காணொலிகளோட அறிவிப்புகள் உங்களுக்கு கிடைக்கும்.